வணக்கம் நேயர்களே, இனியவை இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் என் ஆர் ஜெயக்குமார், மதன் ஹோமியோ கிளினிக்கு 31 வருஷமாக ஹோமியோபதி ஃபீல்டில் இருக்கேன். இப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்கின்ல அலர்ஜின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. நானும் பல டாக்டரை பார்த்துட்டேன், பல வருஷமாக சஃபர் பண்ணிகிட்டு இருக்கேன், இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்ட்டு வருவாங்க. அது ஸ்கின்ல அலர்ஜியில் வந்து அது அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலர்ஜியை தான் இவங்க அந்த மாதிரி என்ன அலர்ஜின்னு தெரியாமல் அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், அப்பப்போ ரிலீஃப் ஆகுது, திரும்ப வந்துடுது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ப்ராக்டிக்கலாக நிறைய பேரை சந்திக்கிறேன். என்னுடைய எம்டியில் எம்டி ஹோமியோ பண்ணும்போது தீசிஸில் நான் இந்த டாப்பிக் தான் பண்ணேன். அப்போ நான் நிறைய கேஸை ஸ்டடி பண்ணி நிறையா இந்த கேஸில் அனுபவம் உண்டு. தமிழ்நாடு மங்க இருந்து நல்ல பல்வேறு வகையான டிஃப்ரெண்ட் டைப்பான கேஸெல்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த அர்டிகேரியாவில் வந்து என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்கின்ல அலர்ஜி தடிப்பு தடிப்பாக வந்து இந்த ரெட் ரெட்டாக கொஞ்சம் நார்மல் ஸ்கின்னை விட கொஞ்சம் ரைஸ்ட் ஆகி கம்பளி பூச்சி விழுந்தால் வரும்ல ஒரு மாதிரி சிம்டம்ஸ் அதே மாதிரி வரும். ஸோ அது மாதிரி பாடியில் கையில் வரலாம், உடம்புல வரலாம், காலில் வரலாம், முகத்தில் வரலாம், லிப்ஸ் கூட ஒரு சிலருக்கு வீங்கிடும், காதுனுடைய மடல் வீங்கிடும். இது மாதிரி எந்த பார்ட்டில் வேணாலும் அலர்ஜி வரும். அர்டிகேரியா அது வரும்போது ரெட்னஸ், ஒரு மாதிரி ஹீட்டு, ஈச்சிங் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஈச்சிங்கும் இருக்கும். இப்போ தான் அதனுடைய சிம்டம் அர்டிகேரியா. இது ஏன் வருது அப்படின்ட்டு தெரிஞ்சன்னா ட்ரீட்மெண்ட் ஒரே இதில் சரி பண்ணிடலாம். பட் நிறைய பேருக்கு அந்த காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு சாப்பிட்டதில் வந்ததா, கிளைமேட் சேஞ்சில் வந்ததா, சில ஃபுட்டு என்னென்ன ஃபுட்டு ஒத்துக்காமல் நமக்கு வருதா, இல்லைனா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு நியூ இயர்க்கு ஷர்ட் ஒரு புது ட்ரெஸ் போட்டு வந்தார், நியூ இயர்க்கு போட்டு அடுத்த நாளைக்கு ஃபுல்லாக அலர்ஜி, நியூ ட்ரெஸ்ஸை போட்டு அந்த கான்ட்ராக்ட்னால அவளுடைய ஃபுல்லாக அலர்ஜி டெவலப் ஆச்சு. அது வந்து நமக்கு தெரிய வந்தது, உடனே ட்ரீட் பண்ணி சரி பண்ணிட்டோம். அதனால் இப்படி அந்த காஸ் கண்டுபிடிச்சோன்னா ஒரே டோஸில் வந்து குணப்படுத்தக்கூடியது தான் அந்த அர்டிகேரியா. அதனால் லைஃப் லாங் நமக்கு அதை ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ரிலீஃப் மட்டும் தான் கிடைக்கும், க்யூர் கிடைக்காதுன்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஹோமியோபதியில் மட்டும்தான் அது வந்து பெர்மனண்ட் க்யூர் கொடுக்க முடியும். நிறைய பேர் வந்து நான் பல வருஷமாக ஆன்டிஹிஸ்டமின் போட்டுட்ருக்கேன், ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இதை எப்படி குணப்படுத்துவீங்களான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அதில் ஒரே ஒரு சின்ன கேஸை உங்கள்கிட்ட சொல்லலான் இருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு கேஸ் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு கேஸு. அது ஒரு விசித்திரமாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக அந்த December 25th கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல அந்த குழந்தைக்கு அலர்ஜி வரும். அந்த அலர்ஜி வந்து அப்படியே ஃபுல்லாக பாடியெல்லாம் வீங்கிடும், ஹெட்டெல்லாம் பெருசாகி வீங்கி அலர்ஜியோடு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் இது நடந்துகிட்ருக்கு, 6-7 வருஷமாக சஃபரிங் கரெக்டாக அந்த நாளுக்கு தான் வரும். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா கிளாக் லைக் பீரியாடிசிட்டி, ஒரு பீரியாடிசிட்டி இருக்குது அந்த ரெக்கரன்ஸில், மற்ற நாட்களில் வராது, கரெக்டாக அந்த இயர்லி ஒன்ஸ். நான் வந்து எங்கள் ஹோமியோபதி ரெப்பர்டரியில் வந்து இதுக்குன்னு எல்லா ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இருக்கான்ட்டு நாங்கள் புரட்டி பார்த்து கண்டுபிடிக்கும்போது இயர்லி சேம் சீசன் அர்டிகேரியாவுக்குன்ற ஒரு மெடிசன் அர்டிகா யூரன்ஸ், அந்த மெடிசனை வந்து செலக்ட் பண்ணி இதை நான் கொடுத்துக்கிட்டே வரேன். வார வாரம் ஒரு டோஸு அந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நான் கொடுத்துக்கிட்டே வர்றோம். அவங்களுக்கு கிறிஸ்மஸ் நெருங்கும் போது ஒரு விதமான ஒரு பயம், டாக்டர் இந்த வருஷம் வருமா, அலர்ஜி வருமா, வந்தால் பெருசாக தலையெல்லாம் வீங்குற அளவுக்கு போயிடுமே, நாங்கள் வீட்டில் இருக்கலாமா, இல்லைனா நாங்கள் முந்தின நாளே ஹாஸ்பிட்டல் போய்டுவோம் அப்படி போயிடுவா அப்படின்லாம் கேட்பாங்க. வராதுமா, கண்டிப்பாக அவங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு அந்த மருந்தை கொடுத்ததுக்கப்புறம் 7 வருஷமாக வந்த அர்டிகேரியா அதோட போச்சு. இப்படி அந்த காஸ் ஏதாவது ஒன்று நமக்கு இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும். சிலருக்கு வந்து எக்கு சாப்பிட்டா அலர்ஜின்னு சொல்லுவாங்க, எக்கு சாப்பிட்ட உடனே உடம்பெல்லாம் வீங்குது. சிலருக்கு வந்து ஃபிஷ் சாப்பிட்டா வரும், ஷெல் ஃபிஷ் அந்த மாதிரி ஏதாவது ஃபிஷ் வெரைட்டி சாப்பிட்டா வரும், ப்ரான் சாப்பிட்டா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிலருக்கு அந்த காரணங்கள் தெரிஞ்சதுன்னா அதை பேஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹோமியோபதிலேயே மெடிசன்ஸ் இருக்குது. அர்டிகேரியா ஆஃப்டர் ஈட்டிங் ஃபிஷ் அல்லது மீட், ஏதாவது மட்டன் இது மாதிரி சிக்கன் எல்லாம் சாப்பிடும்போது அது அலர்ஜி வந்ததுன்னா அதுக்கு உள்ள மெடிசன்ஸ் இருக்க கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து கிளைமேட் சேஞ்சில் வருதா, ஃபுட்டு இதில் வருதா, ஏதாவது ஒரு பீரியாடிசிட்டி இந்த மாதிரி கிளாக் லைக் பீரியாடிசிட்டி அதில் வருதா, ஈவினிங் அது அதிகமாக வருதா, மார்னிங் அதிகமாக வருதா, இதெல்லாம் ஸ்டடி பண்ணி நம்ம தெரியும் போது கண்டிப்பாக அதை வந்து குணப்படுத்த முடியும். அதில் அர்டிகேரியான்னு இது நிரந்தரமாக பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஹோமியோபதி மருத்துவத்தில் கண்டிப்பாக பண்ண முடியும் என்பதை உங்களிடம் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஜெயக்குமார்.